நீங்கள் ஒரு தனிநபராக ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு 2 to 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிராண்ட் வேல்யூ மட்டுமே வச்சு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே தப்பாக போய் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு பிராண்டை எடுத்துக்கோங்க, அந்த பிராண்டில் வந்து வேல்யூவேஷன், அதாவது அந்த ஸ்டாக்கோட பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே டைமில் அந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் அந்த ஸ்டாக் போய் நீங்கள் வாங்கிட்டு இதுக்கப்புறமா பயங்கரமாக மேலே போகும், அதாவது 5x 10x கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போனா ஒரு பிராண்ட் வேல்யூ தாண்டி எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு செக்டர், அதாவது மெட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய 2 ஸ்டாக், டாடா ஸ்டீல் அண்ட் JSW ஸ்டீலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எப்படி ஒரே செக்டரில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்றது இன்றைக்கி இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சு அதை வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. தயவுசெய்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். ஹாய், நான் உங்கள் ஐயமுத்து, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வொர்க்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை விதமான செக்டர் இருந்தாலுமே ஏன் வந்து மெட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய அதுவும் இந்த 2 ஸ்டாக்கை வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான 2 ரீசன். நம்பர் 1, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்தியாவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்லையும் கவர்மெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, எடுக்கவும் போகிறாங்க ஃபார் நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ். பொதுவாக நம்மளோட கண்ட்ரியில் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதோட பிக்கஸ்ட் கன்சூமர் ஆஃப் மெட்டல்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் காப்பர். நம்ம ஊரில் மட்டும் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குதா? கண்டிப்பாக கிடையாது. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது மெட்டலோட டிமாண்ட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுறாங்க. இதனால எக்ஸ்போர்ட்ஸோட டிமாண்டும் வந்து மெட்டல்ஸில் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இது மூலிமா ஏன் இந்த செக்டரை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ அடுத்து ஏன் இந்த 2 ஸ்டாக் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பொதுவாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் டாடா ஸ்டீல் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் வந்து தரல, ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்லையா, இல்லை செல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் டாடா ஸ்டீல் மட்டும் அனலைஸ் பண்ணால் வந்து போதாது. ஏன் அப்படின்னா, டாடா ஸ்டீலுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய JSW ஸ்டீலை வந்து கம்பேர் பண்ணால் தான் நமக்கு தெரியும் எது வந்து பெட்டரான வேல்யூவேஷனில் இருக்குது, எதுக்கு அதிகமான பொட்டான்ஷியல் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 கம்பெனியோட பிஸ்னஸ் ஓவர்வியூவை பார்ப்போம். டாடா ஸ்டீல் அப்படின்ற அந்த கம்பெனியோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வேல்யூ செயினில் இருக்குது, அதாவது ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் அது எதில் இருந்தனா மைனிங்லேருந்து ஆரம்பித்து ப்ராசஸிங் வரையும் வந்து எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து டாடா ஸ்டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே JSW ஸ்டீல் பிஸ்னஸோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, ப்ரைமர்லி தே ஆர் எங்கேஜ்ட் இன் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஓவர்வியூ பொறுத்தளவில் 2 கம்பெனியுமே மோரார்லெஸ் வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் டாடா கம்பெனி வந்து மைனிங்லேயும் வந்து இருக்காங்க, அதுதான் JSW-ஓட டாடா ஸ்டீலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து இந்த 2 கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் ஒயர் ராட்ஸ், ஹாட் ரோல் காயில்ஸ் அண்ட் பிளேட்ஸ், ரீபார்ஸ், டியூப்ஸ், டாடா செலினியம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது JSW ஸ்டீலில் ஹாட் ரோல்டு அண்ட் கோல்ட் ரோல் காயில்ஸ், கேல்வனைஸ்ட் அண்ட் கலர் கோட்டட் காயில்ஸ், TMT பார்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோலாம் JSW ஸ்டீல் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். அடுத்து இந்த 2 கம்பெனியுமே தயாரிக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் வந்து எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுது, இவங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து எந்த செக்டாரில் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். டாடா ஸ்டீலோட கிளைண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஜென்ரல் இன்ஜினியரிங், கன்சியூமர் டூரபிள்ஸ் அண்ட் ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ். இதே JSW ஸ்டீல் கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சியூமர் டூரபிள்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் கிளைண்ட் பேஸ் இல்லை அப்படின்னா இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான டொமைன்ஸுக்கு தேவைப்படுது, இல்லை எந்த செக்டாருக்கு தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். அடுத்து இந்த 2 கம்பெனியுமே பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இவங்களோட ஸ்டீல்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். டாடா ஸ்டீலோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலிங் நகர் எக்ஸ்பான்ஷன், நிலச்சல் ப்ராஜெக்ட், அங்குல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் டாடா ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து JSW-ஓட ஸ்டீல்ஸை மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதானி போர்ட், யமுனா எக்ஸ்பிரஸ்வே.
இந்த மாதிரியான இடத்துலலாம் இவங்களோட ஸ்டீல்ஸை வந்து பயன்படுத்தி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ரெண்டு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். டாடா ஸ்டீலோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 193 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, 1500 டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபீட்டும் பிளஸ் 11883 டீலர்ஸ் வந்து இருக்காங்க அக்ராஸ் 650 டிஸ்ட்ரிக்ட்ஸில். ஸோ இவங்க கிட்டத்தட்ட 95% ஆஃப் இந்தியாவை இந்த டீலர்ஷிப் மூலமா கவர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் JSW ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 17500 ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அக்ராஸ் 530 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் இந்தியா. டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பார்த்தீங்கன்னா 2475 பாயிண்ட்ஸாக வந்து இருக்கு, இன்க்ளூடிங் 450 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 2025 பிராண்டட் ஸ்டோர்ஸும், 82,000 பார்ட்னர்ஸும் வந்து வச்சிருக்காங்க JSW ஸ்டீல்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வரையும் பார்க்கும்போது ரெண்டு கம்பெனியுமே வந்து சாலிடான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வச்சிருக்காங்கன்றது தெரியுது. அடுத்து இந்த ரெண்டு கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டாடா ஸ்டீலோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஜம்ஷெட்பூரில், அதாவது ஜார்க்கண்டில் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இன்டிகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்னு மாதிரி சொல்லலாம். அடுத்து கலிங் நகர் ஒடிசாவில் வந்து இருக்குது. இந்த பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2014 செட்டப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் வந்து இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து மட்டுமே ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அடுத்து JSW-ஓட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா விஜயநகரில் வந்து இருக்குது, 23.5 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம், BPSL 3.5 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம், JISPL 1.2 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம். ஸோ இவங்க கரண்ட்டாக வச்சிருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் எக்ஸ்பான்ஷனும் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ ரீசெண்டாக நடந்த அவங்களோட மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் கால்லையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் படிக்கணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனரில் இந்த மாதிரி கான் கால்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷனே இருக்கும், அதில் அந்த PDF வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து டாடா ஸ்டீல் அண்ட் JSW ஸ்டீலோட கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் அவங்களோட ரெவன்யூ 55,312 கோடியாக வந்து இருக்குது. இது லாஸ்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட EBITDA கரண்ட்டாக வந்து 6,264 கோடியாக இருக்குது, போன வருஷத்தில் 4,048 கோடியாக இருக்குது. இந்த டிசம்பர் 2023-ஓட நெட் ப்ராஃபிட் வந்து போன டிசம்பர் 2022-ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,000 crores வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இது கம்பேர் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செப்டம்பர் 2023 அப்போ டாடா ஸ்டீலோட நெட் ப்ராஃபிட் வந்து கரண்டாக, அதாவது டிசம்பர் 2023 அப்போ 522 கோடியாக இருக்குது, போன டிசம்பர் 2022-ல -2,502 crores வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ராஃபிட் வந்து இந்த வாட்டி வந்து 500 crores வந்து எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது செப்டம்பர் 2023-ஓட நெட் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போதும் அதிகம்தான். ஸோ இப்போ அடுத்து JSW-ஓட ரெவன்யூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். JSW-ஓட ரெவன்யூ கரண்டாக வந்து 41,940 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது எப்போனா டிசம்பர் 2023. இவங்களோட EBITDA 7,180 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது இயர் ஆன் இயரில் 57.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட EBITDA மார்ஜின் 17.11% இருக்குது, இது அப் பை 550 BPS இயர் ஆன் இயர். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,450 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 417% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். டாடா ஸ்டீலோட JSW-ஓட ஸ்டீல் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், EBITDA மார்ஜினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாடா ஸ்டீலோட பெட்டராக இருக்குது அப்படின்றது இவங்களோட டேட்டா வந்து ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு கம்பாரிசன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாடா ஸ்டீலோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1,06,628. இதே JSW-ஓட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2,03,010 crores. டாடா ஸ்டீலோட கரண்ட் ப்ரைஸ் 153, இது எப்போனா ஆஸ் ஆன் 11th March 2024. JSW-ஓட ஸ்டாக் ப்ரைஸ் 813, இது எப்போனா 11th March 2024. டாடா ஸ்டீலோட PE 102 இருக்குது, JSW-ஓட PE 18.18 இருக்குது. டாடா ஸ்டீலோட ROCE 12.6%, ROE 7.2% இருக்குது. JSW-ஓடது ROCE 8.33%, ROE 5.69% இருக்குது. டாடா ஸ்டீலோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 9.7%, JSW-ஓடது 17% இருக்குது. டாடா ஸ்டீலோட சேஞ்ச் இன் ஃபாரின் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா -0.94 இருக்குது, JSW-ஓடது 0.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீலோட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங் 0.87% இருக்குது, விச் இஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. JSW-ஓட டொமஸ்டிக் ஹோல்டிங் -0.02% இருக்குது. டாடா ஸ்டீலோட டெட் டு ஈக்விட்டி 1.01 இருக்குது, JSW-ஓட டெட் டு ஈக்விட்டி 1.11 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியோட கீ ரேஷியோஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மோரார்லெஸ் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ROCE, ROE இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது, ரெண்டுமே வந்து மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா பி
பி ஆஃப் டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102 மாதிரி இருக்கு. இதே JSW-ஓட பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 தான் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு கம்பெனியில் எது வந்து அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மூலமா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் வந்து பார்க்காதீங்க. டாடா ஸ்டீல் வந்து 150 ரூபா தான் இருக்கு, JSW வந்து 800 ரூபா இருக்கு. அதனால வந்து அது ஹை ப்ரைஸ் ஸ்டாக்கு, ஹை வேல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாக்கோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்க போகுது, உண்மையிலேயே வந்து ரெண்டு ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் வந்து கரண்டா ஃபியூச்சர்ல டாடா ஸ்டீலோட பி வந்து ரீரேட்டிங் ஆகலாம். ஸோ அடுத்தடுத்த குவார்டர் வந்து JSW-ஓட பெட்டரா வந்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இட் டேக்ஸ் சம் டைம். இப்போ கரண்டாக என்ன பொறுத்த மட்டும் JSW ஸ்டீல் வந்து டாடா ஸ்டீலோட ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்து இந்த ரெண்டு கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டாடா ஸ்டீலில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 33.19% வச்சிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் 19.37%, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் 23.07%, கவர்மெண்ட்டில் 0.16%, பப்ளிக்கில் 24.21% வச்சிருக்காங்க. இதே JSW ஸ்டீலில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 44.81%, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் 26.33%, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் 9.48%, கவர்மெண்ட் 0.51%, பப்ளிக் 18.47%, அதர்ஸில் 0.41% தான் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கும்போது மோரார்லஸ் வந்து JSW-ல வந்து பெட்டரான ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்கன்றது கிளியராக வந்து இந்த டேட்டா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த ரெண்டு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியும் க்ரோத்தும் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது, அவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான் என்ன அப்படின்றத ஒரு கம்பாரிசன் பார்ப்போம். இப்போ கரண்டாக டாடா ஸ்டீல் தான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க, ஃபியூச்சர்லையும் வந்து அதை மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சஸ்டைனபிலிட்டி இன் லீடர்ஷிப்பை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது JSW ஸ்டீல் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், அதாவது இப்போ இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இன்னும் அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பேக்வர்டு இன்டெகிரேஷன் வந்து பண்ண போகிறதாகவும் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய, அதாவது மெட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று டாடா ஸ்டீல் வர்சஸ் JSW ஸ்டீல். ஸோ இந்த கம்பாரிசன் மூலமா எப்படி ஒரு ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு எப்படி அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் பிளஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் வேல்யூவேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு பி மட்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிஇ எந்த ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியான பிஸ்னஸ் அந்த செக்டரில் இன்னொரு ஒரு ஸ்டாக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாமே கம்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பி வந்து ஒரு ஸ்டாக்குக்கு அதிகமாகவும் ஒரு ஸ்டாக்குக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் இந்த மாதிரி பி கம்பாரிசன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எதுவுமே வந்து பயர் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் பற்றினா உங்களுக்கு வீக்லி அப்டேட்ஸ் ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து புல்லிஷாக இருக்குது, எந்த ஸ்டாக்கை நான் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன், எந்த ஸ்டாக்கை வந்து நான் ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு ஒரு சில கரெக்ஷன்ஸ் நடக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற நேம் பக்கத்தில் ஜாயின்ற பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு IW லேர்னர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க, அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் என்ன மாதிரியான போஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணாங்கன்றதையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங், ரிட்டைர்மெண்ட் பிளானிங், இல்லைனா எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்ம் பிக் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டாக்கை வந்து உடனே செல் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் நாலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் டாப் மெட் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் என் கூட 1-on-1 வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அது மூலமா உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் எந்த செக்டரில் இருக்கக்கூடிய எந்த ரெண்டு ஸ்டாக்கை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ரெண்டு ஸ்டாக்கோட கம்பாரிசனை வந்து எடுத்து சீக்கிரமாகவே வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.